வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நாங்கள் காலிஃப்ளவர் 65. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலிஃப்ளவர் சில்லி செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துக்கலாங்க. அது இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு, இந்த சைஸ்க்கு நம்ம எல்லா காலிஃப்ளவரும் கட் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் 1 லிட்டர் தண்ணி விட்டுருக்கங்க. தண்ணி நல்லா இப்போ பாயில் ஆகிட்டுருக்குங்க. இப்போது நம்ம அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர். பாருங்கள், இப்போ உப்பும் மஞ்சள் தூளும் நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவர் இதில் போட்டுக்கலாங்க. நம்ம எதுக்கு இந்த தண்ணியில் இப்படி உப்பு மஞ்சள் தூள் போட்டு பாயில் பண்ணுறோம்னாங்க, காலிஃப்ளவரில் சின்ன சின்ன புழு இருக்குங்க, அது கண்ணுக்கே தெரியாது. இப்படி பாயில் பண்ணும்போது அது காலிஃப்ளவர் விட்டு வெளியே வந்துருங்க. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது அதெல்லாம் போயிடும். அதிகமாக வேக வைக்கக்கூடாதுங்க இந்த காலிஃப்ளவரை, ஜஸ்ட் 1 கொதி வந்தாலே போதும். பாருங்கள், நம்ம இப்போ அதிகமாகலாம் பாயில் பண்ணலங்க, ஜஸ்ட் 1 கொதி வந்ததே போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த காலிஃப்ளவரை நல்லா வடிச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுக்கலாம். 10 நிமிஷம் இப்படியே தனியாக வச்சிடலாங்க. தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிஞ்சிரும். பாருங்கள், நம்ம சில்லி மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா போட்டுக்கலாங்க. அதே சம அளவு 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. உப்பு 1/2 டீஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். ரெட் கலர் ஃபுட் கலர் 1 பிஞ்ச் உள்ளே போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா நம்ம கை விட்டு கரைச்சிட்டோங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், நம்ம மாவு நல்லா கரெக்டான பதத்துக்கு கரைச்சிட்டோம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த காலிஃப்ளவர் அது இதில் போட்டுடலாங்க. கூடவே 5 கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த பேஸ்ட் கொஞ்சம் திக்காக போனால் கூட கவலை இல்லைங்க, கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா எல்லா பக்கமும் கோட்டாயிருச்சு. சப்போஸ் இந்த பேஸ்ட் கொஞ்சம் திக்காக போனால் கூட நம்மளுக்கு கவலை இல்லைங்க, கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி போயிடுச்சுன்னா கொஞ்சம் போல் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம நல்லா எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாங்க. நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். காலிஃப்ளவர் சில்லி பொரிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிட்டுருக்குது. பாருங்கள், 20 நிமிஷம் ஊறினது போதும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்து போட்டோம், உடனே பொங்கி மேலே வருது. இப்போ எண்ணெய் சூடானது போதுங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சில்லி உள்ளே போட்டுக்கலாம். செப்பரேட்டாக இடைவெளி விட்டு போட்டுக்கலாங்க. அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்குது. பாருங்கள், பாதி ரோஸ்ட் ஆயிடுச்சு. இடையில நம்ம ஒரு முறை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சது போதும். இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாங்க. நம்ம கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுட்டு ஃபுட் கலரும் சேர்த்துனனால தாங்க இவ்வளோ கலர் வந்திருக்கு. உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் போதுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.